சாபம் வாங்கி கொண்டது ஐயோ பாவம் தொட்டா போதும் கைப்பட்டா போதும் பட்டு பூச்சி போல பறந்து மோட்சம் தேடும் நம்பிக்கை இருந்தால் முன்னிக்கும் நல்லவர் என்றால் ரட்சிக்கும் நம்பிக்கை இருந்தால் முன்னிக்கும் நல்லவர் என்றால் ரட்சிக்கும் கெட்டவர் என்றால் தண்டிக்குமே இந்த பூதம் இந்த பூதம் குட்டி பூதம் குட்டி பூதம் கெட்ட சாபம் வாங்கி கொண்டது ஐயோ பாவம் தொட்டா போதும் கைப்பட்டா போதும் பட்டு பூச்சி போல பறந்து மோட்சம் தேடும் நீ வருவ இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அடிமை ஜூம் பட் சத்தான் மறைஞ்சிருக்காம முன்னாடி வா ஆயிரம் தேவர்களோட சக்தி அப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுக்க என் கைக்குள்ள நீ எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் இல்லனா ஆபத்து உனக்கு நீ எனக்கு கட்டுப்படலனா உன்னை தெய்வமா நினைச்சு ஆராதிக்கிற அத்தனை பேரையும் நான் பத்மமாக்கிடுவேன் சாத்தான் என் முன்னாடி வர்றதுதான் உனக்கு நல்லது போன படத்துல சுமதியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அதுலயும் கிளைமாக்ஸ்ல கிளைமாக்ஸ்ல எல்லாம் புலியாச்சு நீங்க என்ன படத்தை தான் பார்க்க முடியாது ஆ சொல்லுங்க சார் அடுத்த சீன் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் ஷூட்டிங்ல இருக்கேன் ஓகே முடிஞ்ச அப்புறம் நானே கால் பண்றேன் சார் அடுத்த சீன் என்னன்னு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா சார் ஐடியா மனுஷன் டாய்லெட் எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா சீனுக்கு ஐடியா கேக்குறான் யோ முதல்ல போய் வெளிக்கி இருக்கிறதுக்கு இடத்த புடியா அப்புறம் சீனை புடிக்கலாம் போயா சாரி சார் நேத்து சாப்பிட்ட மொச்ச கொட்ட குழம்பு இருந்த வேலை செய்யுது நான் செலக்டிவா தான் படம் பண்ணுவேன் ரியலி யா இல்லனா நிக்க முடியாது இல்ல ஹலோ ஆ நிறுத்து 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 சார் ரோட்ல ஷூட்டிங் பண்றதுக்கு 퍼மிஷன் வாங்குனீங்களாடா சார் பக்கத்து ஸ்டேஷன்ல 퍼மிஷன் வாங்காம எப்பறா நடத்துறீங்க ஷூட்டிங் அது வந்து நீதான் மேனேஜரா நான் மேனேஜர் இல்ல சார் அப்ப நீ யாரு நான் இங்க ப்ரொடக்ஷன் பாய் சார் ஷூட்டிங்கான எல்லா வேலையும் மேனேஜர் தான் சார் பாத்துக்கிறாரு ஓஹோ இந்த படத்தோட டைரக்டர் யாரா சார் நீங்க கேள்விப்பட்டதுல ஜெஸ்பால் ரெய்னா எது ரெய்னாவா ஜெஸ்பால் ரெய்னா சார் கேள்விப்பட்டதுல ஆனா இப்ப கேள்விப்படுறேன் பேரை கேட்டா ஷகீலா படம் எடுக்கிற டைரக்டர் பேர் மாதிரியே இருக்க கூப்பிடுறவனே என்ன சார் ஷகீலா படம்னா அவ்வளவு கேவலமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார் ஒரு காலத்துல விழுந்து கிடந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே தாங்கி பிடிச்சது ஷகீலாவோட மார்க்கெட் தான் சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹலோ டைரக்டர் ஜஸ்பால் ராணா ஸ்பீக்கிங் வணக்கம் சார் அவன் இந்த பர்மிஷன் வாங்காமல் ஷூட்டிங் நடக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே ஓ
நேரில் வந்து லெட்டர் கொடுக்கணுமா? அவ்வளோதானே, வரேன், நானே வரேன். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க? அதான் பேசி சால்வ் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன, லெட்டர் எழுதி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. ஓகே, வண்டியில் ஏறுங்க, வாங்க போலாம். சார் சார் சார், போலீஸ் ஸ்டேஷன் பாத்ரூம் இருக்கு, அந்த உங்கள் வேலையை முடிச்சுட்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க வரட்டா. ஏறுங்க சார். பின்னாடி பின்னாடி உட்காருங்க, பின்னாடி வசதியாக இருக்கும். ஆ, இவ்வளோ மரியாதையா? நேராக ஸ்டேஷன் வண்டி விடு. நீயா? நீ என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தவனாச்ச? என்ன அது வேஷம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இங்க ஒரு சின்ன வேஷம் இருக்கு, நான் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ சார். எழுந்துருங்க, எழுந்துருங்க சார், எழுந்துடுறா. நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை கேட்டு வரும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? அனுபவம் வேணும்னு சொன்ன. அனுபவம் இல்லாதவன் ஒரு டைரக்டரா மட்டும் இல்ல, ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு நீ சொன்ன. எக்ஸாக்ட்லி. நீ எடுத்த படத்தை எல்லாம் நானும் பாத்திருக்கேன். ஓஹோ, எந்த படமாவது ரெண்டு நாள் ஓடி இருக்கா சொல்லு? இல்லதான். உனக்கு உனக்கு என்னடா அனுபவம் இருக்கு? அது எங்க இருக்கு? நான் உனக்கு ஒரு புது அனுபவத்தை சொல்லி தரேன். அப்படியா? சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. இது உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இத வச்சு 100 படம் கூட பண்ணலாம். கோலைக்கு போலாம், வந்த ஒண்ணுக்கு கூட போக முடியாது, பாய் போச்சு. ஆமா, அம்மா மகமாகி எல்லாரும் நல்லா இருக்கணுமா? அம்மா மகமாயி காப்பாத்துமா? தாயே மகமாயி. ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில நான் ஒரு போலீஸ்காரனா ஆயிட்டேன். வேலை நல்ல வேலை இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனா காக்கி சட்டைக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த கலைஞனை எப்ப தாயே மக்கள் தெரிஞ்சு? தாயே மகமாயே, இன்னையில இருந்து நான் என் லட்சியத்தை தேடி போக போறேன். என்னுடைய வாழ்க்கையில புது அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு நீதாமா அருள் புரியணும் தேவி மகமாயி. அம்மா தாயே, தேவி மகமாயி. ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான எல்லா திறமைகளையும் நீ கொடுக்கணும். 10 ரூபாய் கொடுத்து வாங்கின இந்த தேங்காய உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையும் மங்களகரமா முடிச்சு தரணுமா தேவி? சாமியை இப்படி சத்தமா கூப்பிட்டு பயமுறுத்தாதடா, மெதுவா வேணாலே கேக்கும். காப்பாத்து தாயே. தேங்காய் உடையலையா? சாரி, என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் அவனும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. உன் பேர் என்ன? சுதா. சுதாகரன். சுதாகரனா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சாரி சாரி சுதா, தேங்காய் இனிமே கரெக்டா உடைக்கிறேன். இதுவரைக்கும் மத்தவங்களை அடிச்ச அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. முதல் முறையா நான் அடி வாங்குற அனுபவத்தை நீ கொடுத்துருக்க தேவி. என் குரலை நீ கேட்டுட்ட. இருந்தாலும் அவன் இப்படி அடிச்சிருக்க கூடாது தேவி. என் கடா பல்லே ஆடுது, ஆரம்பமே அமர்க்களம் தேவி. பல் டாக்டர் இருப்பானோ? வண்டி நிறுத்து. ஏய், அனுபவத்தில் புதுமை, அனுபவத்தை நம்பி அனுபவசாலி. இந்த படத்தோட ஒரிஜினல் டிவிடி எடு. அதெல்லாம் இல்ல சார், திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா. வேணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். ஆனா நீ என்ன ஏமாத்த நினைச்ச? திருட்டு விசிடி வித்ததுக்கு மட்டும் இல்ல, விற்காததுக்கும் சேர்த்து உன்னை உள்ள தூக்கி போட்டுரு. என்ன சார் சொல்றீங்க? இதுவும் ஒரு புதிய அனுபவம் தான். அசத்துறீங்க சார், நீங்க ஒரு அனுபவ கடல் சார். அனுபவத்தின் புதுமை சீடு இங்க இருக்கு சார்.
இந்தங்க சார் எல்லாமே ஒரிஜினல் சார் இத வச்சு நான் ஒரு கலக்க கலக்க போறேன் அப்புறம் உனக்கு காசு தரணுமோ இதனால எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சதுனா நான் உனக்கு காசு தரேன் அப்படி மட்டும் கிடைக்கல நீ கடைய மூடிட்டு வீட்ல உட்கார்ந்து சீரியல் தான் பாப்ப தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய கலைஞன் வர போறான் அதுக்கு நீங்க ரொம்ப நாள் காத்திருக்க தேவை இல்ல பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதுல கலைஞர்கள் அப்படி தான் தெரிவாங்க ஃபாலோ மீ வாட்டா பெரியப்பா அவங்களே இன்னும் காணுமே ஒருவேளை வர மாட்டாங்களோ இல்லம்மா வந்துருவாங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நீ ஒன்னு தப்பா நினைச்சுக்கல இல்ல எதை பார்த்துட்டீங்க இது பைய திரும்ப வந்து பையனோட அம்மா வாங்க வாங்க உள்ள வாங்க ஹல்லா ஆ ஹல்லா வாங்க அம்மா வாடா கொஞ்சம் வழி விடுங்க வாங்க 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 ஹல்லா ஹல்லா நான் சிங்கப்பூர்ல இருந்து எப்பதான் வந்தேன் ஆ நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன் ஆ ஹாய் வணக்கங்க ஆமா அந்த டீக்கு பர்மா டீக்கா தேக்கான்னு கேக்குறாரு சிங்கப்பூர்ல இவர் வீடு முழுக்க முழுக்க தேக்காலானது எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க இவங்க உங்க மூத்த பொண்ணா ஏ பொண்டாட்டிங்க ஓ வெரி குட் வெரி குட் நான் அப்பவே நினைச்சேன் பாப்பா சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காங்க இல்ல 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 அதெல்லாம் போட்டோம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஒன்னு காப்பி எடுத்துட்டு வரோம் ஒன்னு வர சொல்லுங்க எடுத்து வாங்க ஹலோ எங்க ஸ்டெப் சேரி தான் மாடிக்கு போணுமா சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல படிக்கட்டே கிடையாது வெறும் லிஃப்ட் தான் வாட் ஆ ஃபன் ஆமாடா பண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹலோ ஆ ஆமா நீங்க அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க ஹலோ ஹா ஹலோ ஆ கொஞ்சம் ஓவரா தெரியுது நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஆ ஹலோ ஆ ஓ ஆஸ்டே இல்ல அஃபு பேர் என்ன அங்க கேளுடா என்ன பேரு நல்ல பேரு ஆனா ஸ்ப்ரே அடிக்காதீங்க மூஞ்சில நல்ல பேர் வச்சிருக்கீங்க பொண்ணும் பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா என்னடா நான் சொல்றது அம்மா என்ன படிச்சிருக்கீங்க பிபிஏ ஓ பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் ஆப்பிள் Actually, Singapore, what I'm trying to make it, because I Singapore, I'm going to learn English. I'm going to அப்புறம் சின்ன ஜெர்சிங்க இந்த காலத்து பசங்க ஏதாவது பேசுவீங்க விட்டுலாமே அதுவும் சரிதான் நம்ம முன்னாடி பேசுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா தானே இருக்கும் ஐயா அப்ப நம்ம வாழ்க்கையோட முதல் பாடத்தை ஆரம்பிக்கலாமா கமா என்னங்க அவங்க மட்டும் பல்லி பாங்க உங்க தள்ளிய நில்லு என்னல இருந்து நம்ம வாழ்க்கை பல்ப் பிரைட்டா எரியும் கமா சிட் ப்ளேஸ் அண்ட் நை அங்க போச்சு இருக்கு ஐ லைக் யூ யூ லைக் மீ அதாவது கல்யாணம் முடிஞ்சது நேரா சிங்கப்பூர் போயிருவாங்க அதான் சொல்றேன் இத பாருங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது முடிஞ்சுதுற கதை இதாண்டா நேரம் எல்லாத்தையும் கழட்டிடுறோம் ஓகே எல்லாத்தையும் கழட்டிடுவோம் பாபா ஹாய் போனே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உனக்கு குடிக்க ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன் லோக்கியா நார்த் இந்தியான் ஃபார்ஜன் ஃபார்ஜன் நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் என் வருங்கால பந்தாட்டிக்காக நான் வாங்கி வந்து கிஃப்ட் உனக்கு கொடுக்குறேன் ஐ வில் டேக் ஓகே மல்லிகைப்பூ வாசனை இருக்கிற இந்த கச்சி என் வருங்கால பந்தாட்டிக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன் வாசனை சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு ஸ்மெல்லு ஸ்ரீலக்ஷ்மி அப்பா ஸ்ரீலக்ஷ்மி
ஸ்ரீலக்ஷ்மி, என்ன இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா? பெரிய சைஸா இருக்கு. ஒரு நக விடாத எல்லாத்தையும் உருவ பாவீங்களா? மூக்கத்தி மறந்துட்டீங்களா? வர மாட்டேங்குது. உனக்கு ஜலதோஷம் கண்டிப்பா.